ஹலோ, என் பேர் ஸ்ரீநாத். நான் டாக் ஈஸிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி லெசனில் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸோட க்வெஷ்சன்ஸ் நான் ஆன்சர் பண்ணுறேன். யார் என்ன க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் டோன்ட் கோ எனிவே. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் வந்து பிரபாகரன் சுப்பிரமணியன் கேட்டிருக்காரு. ஹலோ பிரபாகரன். அண்ட் இவரோட க்வெஷ்சன் வந்து எழுதி எழுதி கை வலிக்குது, இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் ப்ராப்பராக சொல்கிறதுன்னு கேட்டிருக்காரு. அண்ட் உங்களுக்கான ஆன்சர், My hand hurts from excessive writing. அப்படி இல்லைனா யூ கேன் ஆல்சோ சே மை ஹேண்ட் ஹர்ட்ஸ் ஃப்ரம் ரைட்டிங் டூ மச். ஸோ என் கை எழுதி எழுதி வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா மை ஹேண்ட் ஹர்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸசிவ் ரைட்டிங். இவருடைய அடுத்த க்வெஷ்சன் வந்து மொட்டை மாடியில் செருப்பு போடாமல் நடக்காதே. ஸோ மொட்டை மாடியில் செருப்பு போடாமல் நடக்காதேன்றத நம்ம எப்படி ப்ராப்பராக இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் வாக் பேர் ஃபுட் ஆன் தி டெரஸ். டோன்ட் வாக் பேர் ஃபுட் ஆன் தி டெரஸ். அடுத்த க்வெஷ்சன் தினேஷ் கேட்டிருக்காரு. ஹாய் தினேஷ். அண்ட் இவரோட க்வெஷ்சன் வந்து உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு கேட்டிருக்காரு. அண்ட் உங்களுக்கான ஆன்சர், ஐ திங்க் ஐ ஹவ் சீன் யூ சம்வேர். I think I've seen you somewhere. அடுத்த க்வெஷ்சன் அபிஷா மணி கேட்டிருக்காங்க. ஹாய் அபிஷா. அண்ட் இவங்களோட க்வெஷ்சன் வந்து இப்போதெல்லாம் அவள் என்னை கண்டுக்கிறதே இல்லை. ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலான்னு கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான ஆன்சர், She doesn't care about me these days. She doesn't care about me these days. அடுத்த க்வெஷ்சன் சுகன்யா கேட்டிருக்காங்க. ஹாய் சுகன்யா. அண்ட் இவங்களோட க்வெஷ்சன் வந்து நல்ல வேளை நான் அங்கே இல்லை. ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்னா தேங்க் காட் ஐ வாஸ் நாட் தேர். தேங்க் காட் ஐ வாஸ் நாட் தேர். இவங்களுடைய அடுத்த க்வெஷ்சன் வந்து இன்னும் நீ எத்தனை நாட்கள் குவாரண்டைனில் இருக்கணும். ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஹவு லாங் ஷுட் யூ குவாரண்டைன் யோர் செல்ஃப். ஹவு லாங் ஷுட் யூ குவாரண்டைன் யோர் செல்ஃப். அடுத்த க்வெஷ்சன் அபிதா கேட்டிருக்காங்க. ஹாய் அபிதா. அண்ட் இவங்களோட க்வெஷ்சன் வந்து உன்னை மாதிரி ஒரு சோம்பேறியை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லான்னா ஐ ஹாவன் சீன் அ லேசி கை லைக் யூ. ஐ ஹாவன் சீன் அ லேசி கை லைக் யூ. அடுத்த க்வெஷ்சன் சிவரஞ்சனி கேட்டிருக்காங்க. ஹாய் சிவரஞ்சனி. அண்ட் இவங்களோட க்வெஷ்சன் வந்து வாங்க பழகலாம், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிள், லெட்ஸ் கெட் அலாங். வாங்க பழகலாம் அப்படின்னா லெட்ஸ் கெட் அலாங். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து அவந்திகா கேட்டிருக்காங்க. ஹாய் அவந்திகா. அண்ட் இவங்களோட க்வெஸ்சன் வந்து அவர்களை கேட்டதாக சொல்லு. ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லானா கன்வே மை ரிகார்ட்ஸ் டு தெம். அவர்களை கேட்டதாக சொல்லு அப்படின்னா கன்வே மை ரிகார்ட்ஸ் டு தெம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நர்மதா கேட்டிருக்காங்க. ஹாய் நர்மதா. அண்ட் இவங்களோட க்வெஷ்சன் வந்து இங்கே இருந்து நீ சண்டை போடாமல் வெளியே வரமாட்டாய். ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்னா யூ வோன்ட் லீவ் திஸ் பிளேஸ் வித்தவுட் பிக்கிங் அ ஃபைட். யூ வோன்ட் லீவ் திஸ் பிளேஸ் வித்தவுட் பிக்கிங் அ ஃபைட். அடுத்த க்வெஸ்சன் வந்து கிராமத்து மண் வாசனை அப்படின்ற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஹலோ. அண்ட் இவங்களோட க்வெஸ்சன் வந்து பொம்மைகளை ரூம் ஃபுல்லாக பரப்பி போடாதே. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லான்னு கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான ஆன்சர், டோன்ட் ஹாவ் யுவர் டாய்ஸ் ஆல் ஓவர் த ரூம். டோன்ட் ஹாவ் யுவர் டாய்ஸ் ஆல் ஓவர் த ரூம். அடுத்த க்வெஸ்சன் வந்து செந்தமிழ் கேட்டிருக்காங்க. ஹலோ செந்தமிழ். அண்ட் இவங்களோட க்வெஸ்சன் வந்து மூச்சு வாங்கும்போது தண்ணி குடிக்காதே. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லான்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர், டோன்ட் ட்ரிங்க் வாட்டர் வைல் யுவர் கேஸ்பிங். Don't drink water while you're gasping. அடுத்த க்வெஸ்சன் வந்து அருள்ராஜ் கேட்டிருக்காரு. ஹாய் அருள். அண்ட் இவரோட க்வெஸ்சன் வந்து அவளுடைய துயரமான கதையை கேட்டு எனது நெஞ்சம் நெகிழ்ந்து போனது. ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லான்னா I was moved after listening to her story. That's it. I was moved after listening to her story. அடுத்த க்வெஸ்சன் வந்து திவ்ய பாரதி கேட்டிருக்காங்க. ஹாய் திவ்யா. அண்ட் இவங்களோட க்வெஸ்சன் வந்து எனக்கு அந்த தகுதி இல்லை. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான ஆன்சர், ஐ டோன்ட் டிசர்வ் இட். ஐ டோன்ட் டிசர்வ் இட். அடுத்த க்வெஸ்சன் நந்தினி வேந்தன் கேட்டிருக்காங்க. ஹாய் நந்தினி. அண்ட் இவங்களோட க்வெஸ்சன் வந்து கோச்சிக்கிட்டியா அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு கேட்டிருக்காங்க.
அண்ட் உங்களுக்கான ஆன்சர் ஆயு ஆங்க்ரி. கோச்சிக்கிட்டியான்னு யார்ட்டையாவது கேட்கணும்னா ஆயு ஆங்க்ரி, அவ்வளோதான். அடுத்த க்வெஸ்சன் வந்து பிரகதீசன் கேட்டிருக்காரு. ஹாய் பிரகதீசன். அண்ட் இவரோட க்வெஸ்சன் வந்து விரல்களை சூப்பாதே. ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் சக் யோர் ஃபிங்கர்ஸ், டோன்ட் சக் யோர் ஃபிங்கர்ஸ். அதே மாதிரி வாய்க்குள்ளே விரலை வைக்காத அப்படின்னு நீங்கள் யார்ட்டையா சொல்லணும்னு நினச்சிங்கன்னா டோன்ட் புட் யுவர் ஃபிங்கர்ஸ் இன் யோர் மவுத், டோன்ட் புட் யுவர் ஃபிங்கர்ஸ் இன் யோர் மவுத். அடுத்த க்வெஸ்சன் வந்து கலை செல்வி கேட்டிருக்காங்க. ஹாய் கலை. அண்ட் இவங்களோட க்வெஸ்சன் வந்து அவன் என்னை பழி வாங்கிட்டான். ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலான்னு கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான ஆன்சர் ஹீ டுக் ரிவெஞ்ச் ஆன் மீ. ஹீ டுக் ரிவெஞ்ச் ஆன் மீனா அவன் என்னை பழி வாங்கிட்டான். அடுத்த க்வெஸ்சன் பாலமுருகன் கேட்டிருக்காரு. ஹாய் பாலமுருகன். அண்ட் இவரோட க்வெஸ்சன் வந்து நான் ஊருக்கு போய் 4 மாதம் ஆகுது. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கேட்டிருக்காரு. அண்ட் உங்களுக்கான ஆன்சர் இட் ஹாஸ் பீன் 4 மந்த்ஸ் சின்ஸ் ஐ விசிட்டட் மை ஹோம் டவுன். இட் ஹாஸ் பீன் 4 மந்த்ஸ் சின்ஸ் ஐ விசிட்டட் மை ஹோம் டவுன். அடுத்த க்வெஸ்சன் ஜீவிதா கேட்டிருக்காங்க. ஹாய் ஜீவிதா. அண்ட் இவங்களோட க்வெஸ்சன் வந்து தண்ணி குடிக்கும்போது புறை ஏறிடுச்சு. ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலான்னு கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான ஆன்சர் ஐ சோக் டவுன் வாட்டர். ஐ சோக் டவுன் வாட்டர் அப்படின்னா தண்ணி குடிக்கும்போது புறை ஏறிடுச்சு. அண்ட் அதே மாதிரி நான் சாப்பிடும்போது புறை ஏறிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஐ சோக் டவுன் ஃபுட். ஐ சோக் டவுன் ஃபுட் அப்படின்னா நான் சாப்பிடும்போது புறை ஏறிடுச்சு. அண்ட் த லாஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் த டே இஸ் ஃப்ரம் ஃபெரோஸ். ஹாய் ஃபெரோஸ். அண்ட் இவங்களோட க்வெஸ்சன் வந்து ரொம்ப நேரம் மாஸ்க் போட்டால் மூச்சு திணறுது. ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலான்னு கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான ஆன்சர் ஐ ஃபீல் சஃபகேட்டட் இஃப் ஐ வேர் மாஸ்க் ஃபார் அ லாங் டைம். ஐ ஃபீல் சஃபகேட்டட் இஃப் ஐ வேர் மாஸ்க் ஃபார் அ லாங் டைம். இன்றைக்கி லெசன் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐல் கேட்ச் யூ சூன் இன் மை நெக்ஸ்ட் லெசன் வித் அன் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அன்டில் தென், பை பை.